அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய டிராஃபிக் சிக்னல் ரெட், எல்லோ, க்ரீன், இந்த மூணில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த டிராஃபிக் சிக்னலை பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணநிலை எப்படி இருக்கும் அப்படின்தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த சிக்னல் ரெட். மேலும் நீங்கள் அதிகமாக வண்டி ஓட்டும் போதும் டிராஃபிக்கில் ரெட் சிக்னலை தான் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பண்பும் குணநலங்களும் எப்படி இருக்கும் தெரியுமா? வண்டியில் போகும்போது ரெட் சிக்னலை மாட்டணும் அப்படின்னா முதல் நமக்கு வரக்கூடிய எண்ணம் இன்றைக்கி நம்ம லேட்டு தான், ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும். புத்திசாலியாக இருக்கிறவங்க சரியான விஷயத்த சொல்லி சமாளிச்சிருவாங்க, ஆனால் யதார்த்தமாக இருக்கிறவங்க சமாளிக்க தெரியாமல் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குவாங்க. நம்ம ரெட் சிக்னலை மாட்டும்போது நாம் தேவையில்லாமல் நம்முடைய நேரத்தை வீணாக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். எதனால் நம்ம நேரம் வீணாச்சு, எந்த வேலையை தேவையில்லாமல் செஞ்சோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அடுத்த முறை அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுப்போம். மேலும் யாரோ ஒருவருக்காக நம்ம வெயிட் பண்ணோம், அதனால தான் லேட் ஆச்சு, இனிமேல் யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் அது செய்ய முடியாது. மீண்டும் யாரோ ஒருவருக்காக வெயிட் பண்ணி ரெட் சிக்னலை மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ரெட் சிக்னலில் அதிகமாக மாற்றினுடைய பண்பு குணம் எப்படி தெரியுமா இருக்கும்? டென்ஷன் அதிகமாக இருக்கும், பதட்டப்படுவாங்க. வண்டி ஓட்டும்போது அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க, கூட இருக்கவங்களையும் டென்ஷன் படுத்தி விட்டுருவாங்க. வண்டி ஓட்டும்போது கையில் இருக்கக்கூடிய வாட்சை டைமை பார்த்து பார்த்து வண்டி ஓட்டி பெரிய விபத்துக்கள் ஏற்படாமல் இருந்தாலும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுபோல் சூழ்நிலைகளும் இதுபோல் பண்புகளும் தான் ரெட் சிக்னலை அதிகமாக மாற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வண்டி ஓட்டும்போது எல்லோ சிக்னலை பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக தான் கிளம்பிட்டீங்க, பட் ஆனால் ஸ்லோவாக வண்டி ஓட்டிருக்கீங்க, ஸ்லோவாக வந்திருக்கீங்க அப்படின்னு அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. அதிகமாக டென்ஷன் ஆக மாட்டீங்க, பட் ஆனால் கொஞ்சம் குறைவான டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். அடுத்த சிக்னலில் நாம் மாட்டக்கூடாது, அடுத்த சிக்னல் ரெட் வரக்கூடாது என்பதற்கான முயற்சி உங்ககிட்ட இருக்கும். கொஞ்சம் வேகமாகவும் நீங்கள் வண்டியை ஓட்டுவீங்க. நீங்கள் போகிற இடம் லேட் ஆகாது, பட் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் வண்டி ஓட்டுற விதத்தில் தான் இருக்குது. எல்லோ சிக்னல் அதிகமாக பார்க்குறவங்க ஃபேஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருப்பாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட விவேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் விவேகத்துடன் செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லோ சிக்னலும் மாட்ட மாட்டாங்க, ரெட் சிக்னலையும் மாட்ட மாட்டாங்க. இந்த பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சிக்னலை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வண்டி ஓட்டும்போது, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது க்ரீன் சிக்னல் தான் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முன் உதாரணமாக நீங்கள் இருப்பீங்க. மேக்சிமம் சீக்கிரமாக ரெடியாகக்கூடிய பண்பு கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஹாஃப் அன் அவர் முன்னாடியே அங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்கும் உங்ககிட்ட. ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டபடி செய்யக்கூடிய ஒரு திட்டமிடுதல் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த க்ரீன் சிக்னலை போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. நீங்கள் வண்டி ஓட்டும்போது டிராஃபிக்கில் க்ரீன் சிக்னல் தெரியுது அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் மிக சரியாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். மேலும் இவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, தன் கூட வரவங்களையும் நிம்மதியாக ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய திறன் கொண்ட பண்பு கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. அந்த நேரத்தில் டிராஃபிக்கில் க்ரீன் சிக்னல் பார்க்கும்போது கடவுளே அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் அவங்க மனசில் தோன்றதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க, தான் போகிற இடத்துல அந்த இடத்தையும் டென்ஷன் ஆக்காமையும் தன் கூட இருக்கவங்களையும் டென்ஷன் ஆக்காமலையும் நிம்மதியாக அங்கே கொண்டு போய் சேர்க்கவும் நிம்மதியாக அங்கே போய் சேர்ந்து அந்த விஷயத்தையும் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவும் இவங்களால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குணங்கள் பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சிக்னல் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் ரெட் சிக்னலை ஃபஸ்ட்டாலாம் நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஒருவேளை இல்லை அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம். சுழ ஒழுக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். டிராஃபிக் நெரிசலில் நாம் மாட்டாமல் இருக்கவும் ஆக்சிடெண்ட் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் தான் இந்த டிராஃபிக் சிக்னல் என்ற ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க.
அதை நாம் யாருன்னா இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு கடைபிடிக்கக்கூடாது. தனி மனிதன் சுய ஒழுக்கத்துடன் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது நன்மையை தரும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய அனுபவங்களும் இந்த டிராஃபிக் சிக்னலாக எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.